டைம்ஸ் தமிழ் கழுகு. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரோட மர்ம மரணத்துக்கு அப்புறமா நெல்லை போன செல்வ பெருந்தகை கூட வரேன்னு சொன்ன ஒருத்தரை சென்னையிலேயே இருக்க சொல்லிட்டாராம். சத்தியமூர்த்தி பவன்ல மாற்று கட்சியினர் காங்கிரஸ் கட்சியில இணையற நிகழ்ச்சி நடக்க இருந்துச்சு. அதுல கலந்துக்கிறதுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் ஆகியோர் இருந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெல்லை கிழக்கு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மர்மமான முறையில இறந்து கிடந்த செய்தி கிடைச்சதும் அதிர்ந்து போயிருக்காரு செல்வ பெருந்தகை. ஜெயக்குமார் எழுதி வச்ச கடிதத்துல ரூபி மனோகரன் உள்ளிட்ட 5 பேரை குறிப்பிட்டிருக்கிறதும் பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில செய்தியாளர்கள்கிட்ட உரிய விசாரணை செய்யப்படும்னு சொல்லிட்டு நெல்லைக்கு புறப்பட்ட செல்வ பெருந்தகை கிட்ட நானும் வரேன்னு சொல்லியிருக்காரு ரூபி மனோகரன். கடிதத்துல இவர் பெயரை இருந்ததுனால இப்ப அங்க வந்தா சரியா இருக்காதுன்னு சொல்லி அவரை வரவேணாம், இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டாராம் செல்வ பெருந்தகை. ரூபி மனோகரன் உள்ளிட்ட 5 பேரை விசாரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட ஆறுதல் சொல்ல போற இடத்துல சர்ச்சை வேணாம்னு தவிர்த்து இருக்கிறாராம் செல்வ பெருந்தகை. தமிழ்நாடு காவல்துறையோட விவரங்களை அன்னியன் ஸ்டைல்ல ஒருத்தர் ஹேக் பண்ணிருக்காராம். தமிழ்நாடு காவல்துறையோட ஒட்டுமொத்த விவரங்களையும் யாரோ ஒருத்தர் ஹேக் செஞ்சிருக்காராம். அது சைபர் கிரைம் குற்றவாளிகள் கையில கிடைச்சா என்ன ஆகுறதுன்னு மிரண்டு போயிருக்காங்களாம். கூடுதல் டிஜிபியான அபின் தினேஷ் முடாக் தலைமையிலான மாநில குற்ற ஆவண காப்பகம் மேற்பார்வையில சென்னை ராஜா அண்ணாமலை புறத்துல தான் தமிழ்நாடு போலீஸோட ஒட்டுமொத்த விவரங்களையும் உள்ளடக்கிய ஃபேஸ் ரெகக்னேஷன் போர்ட்டல் இருந்துச்சு. கடந்த மே 3 அந்த போர்ட்டல் ஹேக் செய்யப்பட்டிருக்கு. இரவு நேரங்களில் ரோந்து போகக்கூடிய போலீஸ் வச்சிருக்கிற செல்போன்களில் அந்த சாஃப்ட்வேர் இருக்கும். சந்தேகப்படும்படியான நபர்களை பார்த்தா அவங்க முகங்களை ரோந்து போலீஸார் படம் பிடிப்பாங்க. அடுத்த நொடிய அந்த நபர் ஏதாவது கிரைம் பின்னணி இருந்தா உடனே தெரிஞ்சிடும். அதை வச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சுமார் 50,000 மேற்பட்ட போலீசாரின் விவரங்கள், கிரிமினல்களின் தொகுப்பு, காவல் நிலை FIR போன்ற விவரங்கள் இந்த போர்ட்டல்ல இருக்கும். இந்த விவரங்கள்ல சிலவற்றதான் சாம்பிள்னு சொல்லி ஒரு சில போலீஸ் அதிகாரிகளோட டியூட்டி விவரங்களை இணையதளம் ஒண்ணுல வெளியிட்டு இருக்கு ஹேக்கிங் கும்பல். பெண்களுக்கு எதிரான புகார்ல நடவடிக்கை இல்லைன்னு அன்னியன் ஸ்டைல்ல கோபமும் பட்டிருக்காராம் அந்த ஹேக்கர். அவரோட நடவடிக்கையை தொடர்ந்து அந்த நபர் யாருன்னு நெருங்கிடிச்சான் தமிழ்நாடு காவல்துறை. நெல்லையில நடந்த IT ரைட்ல முக்கிய பிரமுகர்கள் வலையில சிக்கியிருக்கிறது தெரிய வந்திருக்கு. நெல்லை மாவட்டத்தோட முக்கிய பிரமுகர் வீட்டில் தேர்தலுக்கு முன்னாடி வருமான வரித்துறை ரெய்டு நடந்துச்சு. அந்த பிரமுகர் வீட்டில் ரகசிய டைரி ஒன்று சிக்கியிருக்கான். கல்குவாரி விவகாரம் தொடர்பாக வார மாமூலா 3 மஞ்சள் பைய அந்த பிரமுகர் தான் துறையோட முக்கிய பிரமுகருக்கு கொடுத்துருக்காராம். அது தொடர்பான வரவு செலவு கணக்கு டைரி குறிப்புகள் IT துறை அதிகாரிகள் வசம் பரிசீலனையில் இருக்கான். எந்த நேரமோ நெல்லை VIP-களின் வீட்டில் ரெய்டு நடக்கலாம்னு தகவல் பரவி வருது. நெல்லை மாவட்டம் இருக்கன்துறை அடைமதிப்பான்குளம் பகுதிகளில் இருக்கக்கூடிய சில குவாரிகளில் விதிமீறல் நடந்திருக்கான். கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு கல்குவாரி செயல்படுது. அதோட ஆபத்தை சொல்லி சமூக ஆர்வலர் கொடுத்த புகாருக்கும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்து நடவடிக்கை இல்லையாம். தேர்தல் முடிஞ்சு தலைவர்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேற பகுதிகளுக்கு போன நிலையில சீமான் முடிவு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. தேர்தலை முடிச்சு தலைவர்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க மலைப்பிரதேசங்களை நோக்கி படையெடுக்க சீமா, நமக்கு ரெஸ்ட் வேணும் தான், ஆனா வெளியூர் பயணம் எல்லாம் வேணாம், வீடே போதும் அப்படின்னு சொல்லிட்டாராம். கட்சி நிகழ்ச்சிகள், போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு எதுவுமே இல்லாம குடும்பத்தினரோடு நேரத்தை செலவழிச்சிட்டு வராராம். கடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் தொடர்பான போராட்டத்திலையும் மக்கள்கிட்ட நாம் தமிழருக்கு பெரிய ஆதரவு இல்லாததுனாலையும் பெரிய அளவுல அவர் ஆக்டிவா களத்துக்கு வரலையாம். தேர்தல் முடிவு வரட்டும், களத்துக்கு வரலாம்னோ வெயில் அதிகமா இருக்கிறதுனால வீட்லயே நேரத்தை செலவழிக்கிற முடிவுக்கு வந்துட்டாராம் சீமான். நியூஸ் தமிழ் கழுகு.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.